வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 11 நிகழ்தகவு பரவல்கள் இதில் பயிற்சி 11-2 இரண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓர் 6 பக்க பகடையின் ஒரு பக்கத்தில் 1 எனவும் இரு பக்கங்களில் 3 எனவும் மற்றும் ஏனைய 3 பக்கங்களில் 5 எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த இடத்துல நம்ம கூறுவெளி எழுதிட்டு வந்துடுவோம் பாருங்க. எஸ் என்ன அப்படின்னா, 6 பக்கங்களை கொண்ட ஒரு பகடை, அதில் ஒரு பக்கத்தில் ஒன்றுன்னு இருக்குது, இரு பக்கங்களில் 3-3 இருக்குது, அப்போ 3-3 மற்றும் ஏனைய 3 பக்கம் மிச்சம் இருக்க 3 பக்கங்கள் என்ன இருக்குது, 5-5-5 இருக்குது. சொல்ல புரியுதா பாருங்க. ஒரு பக்கத்தில் 1 இருக்குது, அடுத்த 2 பக்கத்தில் 3-3 எழுதியிருக்காங்க, மிச்சம் இருக்கக்கூடிய 3 பக்கத்தில் 5-5 இருக்குது பாருங்க. அதுக்கடுத்து பாருங்கள், பகடை இருமுறை வீசப்படுகிறது. அப்போ இன்னொரு தடவை இது அப்படியே வரும், 1-3-3-5-5-5 சரியா. இது எல்லாத்துக்கும் நம்ம கார்டீசியன் பெருக்கல் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு எத்தனை வரும், 36 வரும். என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 36. 1 எடுத்துகிட்டு இதெல்லாம் கார்டீசியன் ப்ராடக்ட்ஸ், 3 எடுத்துக்கிட்டு திரும்ப 3 எடுத்துக்கிட்டு 5 எடுத்துக்கிட்டு 5 எடுத்துக்கிட்டு 5 எடுத்து, அப்போ எத்தனை வரும் நமக்கு, 36 வரும். அதை எழுத வேண்டாம், நம்ம இதை மட்டும் எழுதிக்கிட்டால் போதும். இப்போ பாருங்கள், மொத்த எண்ணிக்கை இருமுறை வீசப்பட்டதின் மொத்த எண்ணிக்கை எக்ஸை குறிக்கிறது. அப்போ மொத்த எண்ணிக்கை அப்படின்னா இந்த இடத்துல கூடுதல் தான் அங்கே குறிக்கும். அப்போது இது எல்லாத்தையும் நம்ம கூட்ட போகிறோம் பாருங்கள். எப்படி எழுதலாம் பாருங்கள், 1-3-3-5-5-5 மொத்த எண்ணிக்கை அப்படின்னா கூடுதல் சரியா. அதே மாதிரி இங்கேயும் 1-3-3-5-5-5 ஒரு அட்டவணை போட்டுருவோம். அட்டவணை போட்டுவிட்டோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம கூட்டி எழுத போகிறோம். கூட்டலாமா பாருங்கள், இந்த 1 எடுத்துகிட்டு இதில் இருக்க எல்லாத்தையும் கூட்டி எழுத போகிறோம். 1-ஐ 1-ஐ கூட்டினா 2, 1-ஐ 3-ஐ கூட்டினா 4, 1-ஐ 3-ஐ கூட்டினா 4, 1-ஐ 5-ஐ கூட்டினா 6, 1-ஐ 5-ஐ கூட்டினா 6, 1-ஐ 5-ஐ கூட்டினா 6. இப்போ 3 எடுத்துகிட்டு கூட்ட போகிறோம். 3-ஐயும் 1-ஐயும் கூட்டினா 4, 3-ஐயும் 3-ஐயும் கூட்டினா 6, 3-ஐயும் 3-ஐயும் கூட்டினா 6, 3-ஐயும் 5-ஐயும் கூட்டினா 8, 3-ஐயும் 5-ஐயும் கூட்டினா 8, 3-ஐயும் 5-ஐயும் கூட்டினா 8. இப்போ 3 எடுத்துகிட்டு நம்ம கூட்ட போகிறோம், இதே தான் அப்படியே வரும் பாருங்க. 4-6-6-8-8-8 அதுக்கடுத்து 5 எடுத்து கூட்ட போகிறோம். 5-ஐ 1-ஐயும் கூட்டினா 6, 5-ஐ 3-ஐயும் கூட்டினா 8, 5-ஐ 3-ஐயும் கூட்டினா 8, 5-ஐயும் 5-ஐயும் கூட்டினா 10, 5-ஐயும் 5-ஐயும் கூட்டினா 10, 5-ஐயும் 5-ஐயும் கூட்டினா 10. திரும்ப 5 எடுத்து நம்ம கூட்ட போகிறோம், அப்போ இதே தான் அப்படியே வரும் பாருங்க. 6-8-8-10-10-10 திரும்ப 5 தான், அதே தான் வரப்போகுது நமக்கு. 6-8-8-10-10-10 அட்டவணையை நம்ம முடிச்சிட்டோம், கூட்டி முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், இதில் எக்ஸ் என்பது என்ன, கூடுதல். எக்ஸ் என்பது எதை குறிக்கும், கூடுதலை குறிக்கும் சரியா. அதுக்கடுத்தது எக்ஸின் மதிப்புகள், எக்ஸின் மதிப்புகள் கூட்டும்போது இந்த எக்ஸுக்கு என்னென்ன மதிப்புகள் வந்திருக்கு பாருங்கள். 2 வந்திருக்கு, அதுக்கடுத்தது 4 வந்திருக்கு, அதுக்கடுத்தது 6 வந்திருக்கு, 8 வந்திருக்கு, 10 வந்திருக்கு, இதான வந்திருக்கு. அப்போ இதான் என்னது, எக்ஸோட மதிப்புகள். இப்போது நம்ம முதல் இது கண்டுபிடிக்கலாமா, நிகழ்தகவு நிறை சார்பு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நிகழ்தகவு நிறை சார்புன்னா எஃப் ஆஃப் எக்ஸு, இந்த இடத்துல எக்ஸோட மதிப்புகள். இந்த எக்ஸின் மதிப்புகள் தான் என்னது, எக்ஸோட மதிப்புகள் என்னென்ன, 2-4-6-8-10 நமக்கு என்ன வேணும், நிகழ்தகவு நிறை சார்புன்னா அது வந்து எது, எஃப் ஆஃப் எக்ஸு, எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு நமக்கு வேணும். அட்டவணை போட்டுருவோமா பாருங்கள். இந்த இடத்துல அட்டவணை போட்டோம். இப்போ பாருங்கள், 2 இல்லையா, 2 எத்தனை தடவை இருக்குது பாருங்கள்,
ஒரே ஒரு தடவை தான் இருக்குது இல்லையா, இந்த அட்டவணையில் இதை சேர்க்கக்கூடாது. சரி, அங்கேருந்து தான் இந்த ரெண்டு ஒரே ஒரு தடவை தான் இருக்குது. அப்போ ஒரு தடவை இருக்குது மொத்தம் எத்தனை வாய்ப்புகள், 36 வாய்ப்புகள். இதை நீங்கள் விட்டுட்டு இதில் இருக்க நீங்கள் எண்ணி பார்த்தா நமக்கு எத்தனை இருக்கும், 36 இருக்கும். அப்போது 36. அதுக்கடுத்து பாருங்கள், 4. 4 வந்து எத்தனை தடவை இருக்குது பாருங்கள், 1, 2, 3, 4 தடவை இருக்குது. அப்போ 4/36, 4/36. அதுக்கடுத்து பாருங்கள், 6 பாருங்கள், 6 எத்தனை தடவை இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 தடவை இருக்குது. இப்போ 6 வந்து எத்தனை தடவை இருக்குது, 10 தடவை இருக்குது. மொத்தம் எத்தனை வாய்ப்புகள், 36 வாய்ப்புகள், பகுதியில் 36. ஏன்னா இது எல்லாமே நிகழ்தகவு. சரியா, அடுத்தது 8 பாருங்கள், 8 வந்து எத்தனை தடவை இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. 12 தடவை இருக்குது இல்லையா. அப்போ 12 மொத்த வாய்ப்புகள் எத்தனை, 36, மறக்காமல் எழுதிடணும். சரியா, அதுக்கடுத்து பாருங்கள், 10. 10 எத்தனை தடவை இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அப்போ 9 தடவை இருக்குது 10. மொத்த வாய்ப்புகள் எத்தனை, 36. இதில் கடைசியில் நீங்கள் மொத்தம்னு ஒன்று சேர்த்தோம்னா என்ன வரும் பாருங்கள், மொத்தம். இது எல்லாத்தையும் பகுதி சமமாக இருக்கா, அப்போ பகுதியில் இருக்க 36 அப்படியே போட்டுருங்க, தொகுதி எல்லாத்தையும் கூட்டுங்க. 1, 4 கூட்டினா 5, 5, 10, 15, 15 × 12 = 27, 27 × 9 = 36. அப்போ 36/36 = 1. அப்போது இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்னா கூடுதல் என்ன, நிகழ்தகவு நிறை சார்பின் கூடுதல் எப்பயுமே என்னவாக இருக்கும், 1 இருக்கும். அடுத்து வரக்கூடிய கணக்கில் நமக்கு தேவைப்படும். சரியா, நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், நிகழ்தகவு நிறை சார்பை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ரெண்டாவது பாருங்கள், ரெண்டாவது நம்ம குவிவு பரவல் சார்பு கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்க போகிறோம், குவிவு பரவல் சார்பு. அதை வந்து எதை கொண்டு குறிப்போம்னா, கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸு, கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸு, இந்த இடத்துல எழுதிடுறேன், கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணால் அங்கே என்ன இருக்குது பாருங்கள், இந்த ரெண்டில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போது இங்கே மதிப்பு என்ன இருக்குது, 1/36, 1/36. எப்போ 1/36, இந்த எக்ஸோட மதிப்பு 2, 2 விட கம்மியாக இருக்கும்போது. அப்போ எப்படி எழுதணும்னா, அந்த இடத்துல 2 < x < 4, 4 வரல, 2, 2 விட கம்மியாக இருக்கும்போது இந்த மதிப்பு. இந்த மாதிரி எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா, அதுக்கடுத்து பாருங்கள், அதுக்கடுத்தது நமக்கு என்ன செய்யணும், 4 < x > 6. பாருங்கள், 2 - 4 வரைக்கும் 4 கிடையாது, அப்போ 1/36 போட்டு அடுத்து பாருங்கள், 4 - 6 வரைக்கும், 4 வரும், 6 வரக்கூடாது. அப்போ என்ன அர்த்தம்னா, 4, 4 விட கம்மியாக இருக்கிறத நம்ம கூட்டி எழுதணும். பாருங்கள், 4, 4 விட கம்மியாக இருக்க இந்த ரெண்டையும் நம்ம கூட்டி எழுதணும், இந்த ரெண்டையும் கூட்டி எழுதணும். பாருங்கள், பகுதியில் சமமாக இருக்குது, அப்படியே எழுதிடலாம், 36. தொகுதி அப்படியே கூட்ட வேண்டியதான், 4 - 1 கூட்டினா 5. சரியா, அதுக்கு அடுத்து பாருங்கள் என்ன அப்படின்னா, 6 - 8 வரைக்கும், 6 < r = x < 8, 6 வரும், 8 வராது. இந்த இடத்துல < r = போட்டோம், என்ன 8 வரும்னு அர்த்தம், இங்கே 8 வராது. அப்போ என்ன அர்த்தம்னா, 6 < r = x, 6 விட கம்மியாக இருக்க எல்லாத்தையும் நம்ம கூட்டணும். அப்போ 6 வரலாம், 4 வரலாம், 2 வரலாம், எல்லாத்தையுமே நம்ம கூட்டி எழுதணும். அப்போ பாருங்கள், பகுதியில் எல்லாத்துலேயும் 36 இருக்குது, நம்ம அப்படியே எழுதிடலாம், 36 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் கூட்ட போகிறோம், எது 6 விட கம்மியாக இருக்கிறது, 6 விட கம்மியாக, அப்போ 6 வரும், 4 வரும், 2 வரும். இதோடைய நிகழ்தகவு தான் நம்ம கூட்டணும், 10, 14, 15. அப்போ 15/36. அதுக்கடுத்து பாருங்கள், 8 - 10 போகலாமா, என்ன இருக்குது, 8 < r = x < 10. அப்போ என்ன அர்த்தம், 8 வரும், 10 வராதுன்னு அர்த்தம், அங்கே < r = தான் அந்த நம்பர் வரும்னு அர்த்தம், 8 வரும், 10 வராது. இப்போ பாருங்கள், 8 விட கம்மியாக இருக்கிறது, அப்போ 8 விட கம்மினா 8 வரும், 6 வரும், 4 வரும், 2 வரும். அப்போ எல்லாத்துலேயும்
பகுதியில் 36 இருக்குது. பாருங்கள், 8 ஆரம்பித்து கீழே உள்ள எல்லாத்தையும் நம்ம கூட்டணும். 12 ஒரு 10, 22, 22 ஒரு 4, 26, 26 ஒரு 1, 27. அப்போ 27/36, சரியா? அதுக்கு அடுத்தது 10லேருந்து 10 <= x>= ∞ வரைக்கும், எது வரைக்கும்? இன்ஃபினிட்டி வரைக்கும், சரியா? அப்போ 10 வரலாம், 10 விட கம்மியாக இருக்கலாம். அப்போ பாருங்கள், 10 வரும், 10 விட கம்மியாக இருக்கிறது. அப்போது நமக்கு என்ன வரும் பாருங்கள், இந்த இடத்துல பகுதியில் 36 வந்துருச்சா, அப்படி எழுதிடுவோம். பாருங்கள், 10 வரலாம், 8 வரலாம், 6 வரலாம், 4 வரலாம், 2 வரலாம், எல்லாமே வரணும். அப்போ எல்லாத்தையும் கூட்ட போகிறோம். 9 ஒரு 12, 21 பார்த்தோம், 31 35, 35 36. அப்போ 36/36 என்ன அர்த்தம்? 1. அதுக்கு அடுத்தது பாருங்கள், நமக்கு இந்த நிகழ்தகுனால 0 to 1 வரைக்கும் தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல 0 போட்டால் என்ன ஆகும்? 0 நம்ம சேர்த்துக்கலாம், நீங்கள் போனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 0 வந்துச்சுன்னா என்னென்னா, எக்ஸோட மதிப்பு <= 2 ஆக இருக்கும்போது, 2 விட கம்மியாக இருக்கும்போது, சரியா? 2 வந்துச்சுன்னா இந்த இது 2 விட கம்மின்னா 1, 0, -1 இந்த மாதிரி வச்சு அதோட என்னவாக இருக்கும்? 0 இருக்கும். இதுதான் நமக்கு தேவையான கேபிட்டல் எஃப்ஆஃப்எக்ஸ். கேபிட்டல் எஃப்ஆஃப்எக்ஸ் என்னது? குவிவு பரவல் சார்பு, சரியா? அடுத்தது 3வது கண்டுபிடிக்க போகிறோம். 3வது என்ன அப்படின்னா, 3வது பி ஆஃப் 4 <= x>10. இதோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். அதாவது நிகழ்தகவு 4 வரலாம், 10 வரக்கூடாது. அப்போ 4 வரும், 10 வராது. அப்போது 4லேருந்து 10க்குள்ள எது வரக்கூடாது? 10 வரக்கூடாது. அப்போ 10 தவிர 4 வரும், 6 வரும், 8 வரும், 10 வராது. அப்போ 4, 6, 8, 10 இதை மட்டும் எடுத்து நம்ம கூட்ட போகிறோம். கூட்டலாமா பாருங்கள், இங்கே 4க்கு நிகழ்தகவு என்ன? 4/36, 6க்கு 10/36, 8க்கு 12/36. இந்த 3 எடுத்து கூட்டிக்கிட்டால் போதும். பாருங்கள், 4/36 +10/36 +12/36 = பகுதி சமமாக இருக்குது, அப்படியே எழுதிக்கலாம். தொகுதி அப்படியே கூட்டலாமா பாருங்கள், 12யும் 10யும் கூட்டினோம்னா 22, 22 ஒரு 4, 26. கேன்சல் பண்ணுவோமா? எந்த வாய்ப்பாடு? 2வது வாய்ப்பாடு. 13/2 = 26, 18/2 = 36. அப்போ ஆன்சர் என்ன? 13/18. அடுத்து பாருங்கள், 4வது என்ன கண்டுபிடிக்கணும்னா, 4வது P(x>= 6. 6 விட அதிகமாக இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், 6 வரலாம், 6 விட அதிகமாகவும் வரலாம். அப்போ 6, 8, 10 இந்த 3 வரும், இந்த 3 கூட்டணும். அதாவது 6வது நிகழ்வு 10/36, 12/36, 9/36. இது எல்லாத்தையும் நம்ம கூட்டி எழுதணும். கூட்டலாமா? என்னென்ன பாருங்கள், 6 வரும்போது 10/36, அதுக்கடுத்து 8 வரும்போது 12/36, 10 வரும்போது 9/36. எல்லாத்தையும் கூட்டலாமா? பகுதி சமமாக இருக்குது, 36 ஒரு தடவை எழுதிக்கலாம். கூட்டுங்க, 10ம் 12ம் கூட்டினா 22, 22 ஒரு 9, 31. இதை கேன்சல் பண்ண முடியாது. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர், சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.